மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று பெண்களை பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயம், இன்று மார்பகத்தில் ஏற்படுற சில கட்டிகள், அதாவது பிரெஸ்ட் லம்ப். இதில் குறிப்பாக இந்த பிரெஸ்ட் லம்ப் என்பது சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், ரொம்ப நாளாக எனக்கு இருக்குது டாக்டர், ஆனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஆனால் திடீர்னு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்தா சடனாக எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு பிரெஸ்ட்டில் ஒரு லம்ப் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கட்டிகள் எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த கட்டிகள் ஒரு பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைனால இந்த கட்டிகள் உருவாகலாம். கரெக்டாக டிப்பிக்கலாக பார்த்திங்கன்னா மாதவிலக்கு வருவதற்கு முன்பு இந்த கட்டிகள் வரும், கரெக்டாக அது மாதவிலக்கு முடிஞ்சவொடனே இது குறைஞ்சிரும். இதை வந்து ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரெஸ்ட்னு சொல்லுவோம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம், ஃபைப்ரோ அடினோமானா மவுஸ் இந்த பிரெஸ்ட்னு சொல்லுவாங்க. சின்ன கட்டியாக இருக்கும், அது ரொம்ப சுற்றி சுற்றி மூவ் ஆகும். இந்த மாதிரி கட்டிகள் வந்து ரொம்ப இன்னசென்ட், இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இவற்றிற்கான காரணங்கள் சிம்பிளான ஹார்மோன் பிரச்சனைகள் தான். இவற்றில் ஃபைப்ராய்டு நம்ம யூட்ரஸில் வர மாதிரி யூட்ரஸில் ஃபைப்ராய்டினோமான்னு ஏற்படுகிறது. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும், அதாவது ஒரு நீர்க்கட்டி மாதிரி ஒரு சிஸ்டிக் சேஞ்சஸ் பிரெஸ்டில் இருக்கும், அங்கங்கே சின்ன சின்ன சிஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். இது பொதுவாக இந்த நம்ம பிரெஸ்ட் டிஷ்யூவில் ஏற்படுற சில லம்ஸ், அதாவது குறிப்பாக ஹார்மோன்ஸ்னால் ஏற்படுற கட்டிகளாக இருக்கும். அதாவது இந்த வகையில் மார்பகத்தில் ஏற்படுற கட்டிகள் பொதுவாக இன்னசென்ட் அல்லது பயப்பட தேவையில்லாத ஆர்டினரி கட்டிகளாக இருக்கலாம். சில நேரங்களில் இந்த கட்டிகள் கேன்சர் கட்டிகளாகவும் உருவாகலாம். ஸோ எப்பொழுதுமே ஒரு கேன்சர் கட்டி என்பது சிறிதாக இருக்கும், அதனால் வந்து பெரிய வலிகள்லாம் ஏற்படாது. அதனோடு கூட பார்க்கும்போது சில நேரம் அது வந்து ஒரு ஃபேர்மாக இருக்கும், பக்கத்தில் உள்ள டிஷ்யூஸ்லாம் ஒட்டி கொண்டு இருக்கும், ஃப்ரீயாக மொபைலாக இருக்காது. பல நேரங்களில் அதுக்கு மேலே உள்ள ஸ்கின்னில் வந்து சில பக்கர்டாக ஒரு ஃபீலிங்ஸ் சென்சேஷன் இருக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா ஆக்சிலாவில் ஹேர், அந்த ஆக்சிலாக்குள்ளே இருக்கிற கட்டிகள், ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ் ஏற்பட்டு அதுவும் வெளிப்பாடாக மாறுபடும். ஸோ மார்பகத்தில் ஒரு லம்ப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதோடய பீரியாடிசிட்டி ஹார்மோன் ரிலேட்டடாக இருக்கா, மாதவிலக்கு சம்மந்தமாக இருக்கா, வலிகளோடு இருக்கா, பல நேரம் அதுலேருந்து மார்பில் சில எக்ஸ்பிரஷன்ஸ், வாட்டரி டிஸ்சார்ஜ் இருக்கிறதா, இவை அனைத்தும் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். ஸோ பெண்களுக்கு இந்த மார்பக பரிசோதனை என்பது மிக முக்கியமானவென்று ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய மாதவிலக்கு வந்து நின்ற ஒரு ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் ஒரு பெரிய கண்ணாடி முன் நின்று தங்களுடைய மார்பகத்தை தங்கள் கைகளால் வைத்து, குறிப்பாக இந்த லிட்டில் ஃபிங்கர், இந்த சின்ன ஃபிங்கர் சைடில் தான் நம்மளோட ஹேண்ட் ரொம்ப சென்சிட்டிவ், அந்த பகுதியை வச்சு பரிசோதனை செய்யும் பொழுது எந்த சின்ன கட்டிகள் இருந்தாலும் தெளிவாக தெரியும். இதுதான் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம். இந்த பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் செய்யும் பொழுது மார்பகத்தில் ஏற்படுற கட்டிகளை ஆரம்ப நிலையில் கண்டுபிடித்து அதற்கான காரணம் என்ன, ஏன் இந்த மாற்றம் என்பதை முழுமையாக ஆய்வு செய்து சரி செய்து கொள்வதனால் பின்னால் ஏற்படுற பலவிதமான புற்றுநோய்களிலிருந்து பாதுகாக்க கண்டிப்பாக முடியும். ஸோ மார்பக லம்ப் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த காலகட்டத்தில் சில பெண்கள் சில மார்பகத்தை பற்றி சந்தேகங்களை நமக்கு கேட்டிருக்காங்க, அதனை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முதலாவது ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, டாக்டர் இந்த மார்பகத்தில் கட்டி வரும்பொழுது கண்டிப்பாக மார்பகத்திலிருந்து சில வாட்டரி டிஸ்சார்ஜ் வருமா, இந்த வாட்டரி டிஸ்சார்ஜ் ஏன் மார்பகத்தில் ஏற்படுகிறது? பொதுவாக இந்த மார்பகத்தில் ஏற்படுற அந்த டிஸ்சார்ஜ் அதை வந்து நம்ம வந்து கேலக்டோரியான்னு சொல்லுவோம். கேலக்டோரியாங்கிறது மார்பகத்தில் சில நேரம் பால் மாதிரி நீராக இருக்கலாம், சில நீர் மாதிரி கூட வரலாம், சில நேரம் சில மாற்றங்கள் கலர் மாற்றங்களோட செக்ரேஷன்ஸாக இருக்கலாம். பொதுவாக நீர் மாதிரி இருப்பது, பால் மாதிரி இருக்கிறது வந்து அந்த லாக்டிஃபரஸ் டக்ஸ் இருக்கிற, அதாவது மார்பகத்தில் பால் சுரக்கும் சுரப்பிகளான ஹார்மோன் சுரக்கிற ஹார்மோன் டிபெண்ட் அந்த கிளான்ஸ்லேருந்து வர செக்ரேஷன்ஸே மில்க் செக்ரேஷன்ஸாக இருக்கும், இதுதான் கேலக்டோரியான்னு சொல்கிறோம். சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த மார்பக அந்த கிளான்ஸில் ஏற்படுற சில தொத்துக்கள்னால இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு சில நேரம் பஸ் கூட வைக்கலாம், அது கூட சில நேரம் அந்த மார்பகத்திலே நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஒரு பஸ் மாதிரியோ இல்லை பிளட்டி டிஸ்சார்ஜாகவோ வரலாம். ஸோ இவை அனைத்தும் கண்டிப்பாக என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எளிமையான ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், சீரியஸான இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், சில நேரங்களில் வேறு மாதிரியான புற்றுநோய்க்கான காரணங்களாகவும் இருக்கலாம். ஸோ இவை அனைத்தையும் காலத்தோடு கண்டுபிடித்து சரி செய்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ இந்த வகையில் ஒரு மார்பகத்தில் நீர் சுரக்கும் பொழுது சில ஹார்மோன் பரிசோதனை செய்து எளிமையான முறையில் சரி செய்யலாம். தேவைப்பட்டால் ஒரு பிரெஸ்ட் ஸ்கேன், மேமோகிராம் இவற்றின் மூலமாக இந்த கட்டி, இந்த செக்ரீஷன்ஸ் ஏன் ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடித்து அதனை சரி செய்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று.
அடுத்து சில நேர் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. நேர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். டாக்டர், என்னுடைய பேர் அமுதா, நான் திருச்சியிலேருந்து எழுதுகிறேன். என்னோடய வயது 28. நான் கர்ப்பமாக இருக்கிறேன் டாக்டர். 5 மாதத்தில் என்னோடய யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு யூரின் டெஸ்ட் எடுத்தோம். அந்த யூரினரி டெஸ்ட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? இதற்கான தீர்வு என்ன? பொதுவாக அமுதா, பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப சாதாரணமாக வரும். இந்த சிம்டம்ஸே இல்லாமல் கூட யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். அதுதான் ஏ சிம்டமேட்டிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு சிம்டம்ஸே இருக்காது, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த யூரினரி சிம்டம்ஸில் யூரினரி கல்ச்சர் எடுத்து பார்க்கும்போது அதில் கிருமிகள் தொத்துக்கள் இருக்கும். ஸோ இந்த ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா ரொம்ப சில நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியானால பல நேரங்களில் கருவின் வளர்ச்சி பாதிக்கப்படும், எடை குறைவான குழந்தை பிறக்கும், பல நேரங்களில் குறைப்பிரசவ வலி ஏற்படலாம், குழந்தைகளோட வளர்ச்சி குறைபாடுகள் ஏறலாம், தனிச்சத்து குறைவாகலாம், சில நேரங்களில் குழந்தை முழுமையாக வளராமல் பல நேரங்களில் குறைப்பிரசவம் கூட ஆகலாம். ஸோ கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் ஒரு 4 முதல் அதாவது 18 வார கணக்கில் ஒரு யூரின் கல்ச்சர் எடுப்பது முறையாக நம்ம செய்கிற விஷயம். இதன் மூலமாக சிம்டமே இல்லாத யூரின் டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட அந்த செல் கவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது WBC கவுண்ட்ஸ், அந்த செல் கவுண்ட்ஸ் மோர் தென் 1 லேக் இருந்தால், கிருமிகள் தொத்து 1 லேக் இருந்தால், கண்டிப்பாக இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தொத்துக்கள் என்ன காரணத்தினால் வருகிறது என்பதை கண்டுபிடித்து அதனை சரி செய்யும் பொழுது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்க முடியும், குழந்தையும் ஆரோக்கியமாக வளரும். அடுத்ததாக லதா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், என்னுடைய பெயர் லதா, எனக்கு திருமணமாகி 7 வருடங்களாகிறது. கருக்குழாய் அடைப்பு முதலில் இருந்தது, இப்பொழுது அடைப்பு எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு இன்னும் கருத்தரிக்கவில்லை. என்ன கணவருடைய விந்தணுக்கள் நார்மல் கவுன்சன் டாக்டர் சொன்னாங்க. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உங்களுடைய வழி நடத்துதல் தேவை. ஸோ லதா, பொதுவாக கருக்குழாய் அடைப்பில் ஹஸ்பண்டோட சிமன் நல்லாயிருக்கு, கருமுட்டை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது என்றால் குறிப்பாக என்ன காரணம் என்பதை நீங்கள் கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக சில பெண்களுக்கு இந்த கருக்குழாய் அடைப்பு இல்லாவிட்டால் கூட ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு கருக்குழாயானதோட செயல்பாடே முட்டைகளை எடுக்கணும், முட்டைகளை கர்ப்பப்பை நோக்கி தள்ளணும். 4 நாட்கள் இந்த கருமுட்டைகள் இந்த குழாய் வழியாக சென்று தான் கர்ப்பப்பை அடைகிறது. இந்த 4 நாட்கள் கடக்கிறது அனைத்துமே இந்த கருக்குழாயில் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஹேர், அதாவது சின்ன சின்ன சீலியான்னு சொல்லுவோம், இந்த சிலியடி மூமெண்ட்ஸ் மூலமாக தான் இந்த முட்டையை கர்ப்பப்பை நோக்கி தள்ளும். பல நேரங்களில் இந்த மாதிரி தள்ளுதல் ஏற்படும் பொழுது டியூப்ஸ் பழுதானா, அந்த உள்ள சீலியா மைக்ரோசீலியா டேமேஜ் ஆனால் இந்த தள்ளுதல் சீராக நடக்காது. இதனால் இந்த கருக்குழாய் அடைப்பே இல்லாமல் இருந்தால் கூட ஆரோக்கியம் இல்லாததுனால அதோட செயல்பாடான முட்டைகளை பாசேஜ் பண்ணுற முறைகள் பழுதடைஞ்சு அதனால் குழந்தையின்மை பாதிக்கப்படலாம். ஸோ அப்படிப்பட்ட பெண்களை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா, ஒரு லெப்ரோஸ்கோப் முறை மூலமாக இந்த கருக்குழாயை பரிசோதிக்கும் போது அந்த கருக்குழாயோட வால், அதோட வெளி வால் வந்து தின்னாக இருக்கும். அதில் நம்ம டை செலுத்தும், அந்த டை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். நல்ல குழாயாக இருந்தால் இந்த டைலாம் தெரியாது, ஏன்னா அதுக்குள்ளே எந்த குழாயில் கலர் போகுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த வால்ஸ் எல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால தின்னாக இருந்தால் பல நேரங்களில் அந்த போடுற டையோட ப்ளூவிஷ் கலர் இருக்கும். இதுதான் ஒரு சிம்டம்ஸ், ஐ மீன் இதுதான் ஒரு சைன் இந்த குழாய் பழுதடைஞ்சிருக்கு என்பதற்கான அறிகுறி. ஸோ இந்த வகையில் குழாய் அடைப்பே இல்லாமல் இருந்தாலும் ஆரோக்கிய குறைவாக இருந்தால் கண்டிப்பாக அதோட செயல்பாடு பாதிக்கப்பட்டு குழந்தை பேர் பெறுவதில் ஒரு தடை ஏற்படலாம். அடுத்ததாக பெண்களுக்கு இந்த குழாய் அடைப்பு இருக்காதனால பல நேரங்களில் தொத்துக்கள்னால கூட இந்த பிரச்சனை வரலாம், எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற காரணத்தினாலே ஏற்படலாம். எண்டோமெட்ரியோசிஸ்னால் என்ன ஆகும்னா இந்த குழாயோட அந்த வெளி லேயர் வந்து ஸ்கார் ஆகி அதனால் அதோட லேயர்ஸ் பழுதாகி இதோட செயல்பாடும் குறைவாகலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த கருக்குழாயோட அனட்டாமிக்கல் ரிலேஷன்ஷிப், அந்த முட்டைப்பை சினைப்பைக்கும் அதுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸே சரியில்லாமல் குழாய் ஒரு பக்கமாக திரும்பியிருக்கும், சினைப்பை ஒரு பக்கமாக இருக்கும், அடைப்பே இல்லைன்னா கூட இது ஆரோக்கியமாக இல்லாதனால கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையும். இதெல்லாம் குழாய் அடைப்பில்லாமல் இருந்தும் குழந்தை பேருக்கு வழிவருக்கிறதுக்கான இல்லாமைக்கான காரணமாக இருக்கும். ஸோ லதா, நீங்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் நல்ல ஒரு தகுதி பெற்ற மருத்துவரை அடைங்க, முறையாக பரிசோதிங்க. உங்கள் கருக்குழாய் அடைப்புக்கான பழுதுக்கான காரணம் சில நேரங்களில் தொத்துக்களாக இருந்தால் அதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதோட செயல்பாடு சரியாகும், குழந்தை பேர் பெற முடியும். சில வேளை அதற்கும் மேற்பட்ட ஒரு பாதிப்பாக இருந்தால் கண்டிப்பாக IVF செயற்கை கருத்தரிப்பு முறை மூலமாக குழந்தை பேர் பெற கண்டிப்பாக முடியும் லதா. அடுத்ததாக
ஆனந்த் என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், என்னுடைய பெயர் ஆனந்த். என்னுடைய மனைவிக்கு இப்பொழுது 2வது முறையாக கர்த்தரித்திருக்காங்க. சென்ற முறையில் அவங்களுக்கு சிசேரியன் ஆனது டாக்டர். இப்பொழுது எந்த காம்ப்ளிகேஷன்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. 9 மாதம் நடக்கிறது. டாக்டர் எனக்கு திரும்பவும் பிரசவம் சிசேரியன் தான் சொன்னாங்க. நார்மலாவதற்கு வாய்ப்புகள் உண்டா? உங்களை கருத்துக்களை எதிர்பார்க்கும் ஆனந்த். ஸோ மிஸ்டர் ஆனந்த், நீங்கள் சொன்ன விஷயம், உங்கள் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு சிசேரியன், இப்பொழுது நார்மல் ஆமான்னு கேட்டிருக்கீங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு முறை சிசேரியனாக இருந்து அடுத்த முறை நார்மல் ஆகணும்னா என்ன காரணத்தினால முதல் சிசேரியன் பண்ணாங்க? அந்த சிசேரியனுக்கான காரணம், குறிப்பாக சில பெண்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, ஷார்ட் ஸ்டேச்சர் ப்ரைமின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு பெல்விஸோட வழியே சின்னதாக இருக்கும், அதாவது சிபிடின்னு சொல்லுவாங்க, செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரப்போர்ஷன் சொல்லுவாங்க, சிபிடி. சிலருக்கு கன்ட்ராக்டட் பெல்விஸ் சொல்லுவாங்க, அந்த பெல்விஸே ரொம்ப சுருங்கி இருக்கும், அதனால் கரு, ஐ மீன் அந்த குழந்தை அது வழியாக வருவதற்கான வழியே இல்லாமல் இருக்கும், கன்ட்ராக்டட் பெல்விஸ். சிலர் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, பெல்விஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், இது ஒரு காரணம். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், இவை அனைத்திற்கும் அடுத்த வழிமுறை இயற்கையான நார்மல் டெலிவரி கிடையாது, மறுபடியும் சிசேரியன் தான் ஆகும். சில காரணங்களுக்காக, உதாரணத்துக்கு எல்லாம் நல்லாயிருக்கும், விட்டால் நார்மல் டெலிவரி ஆகும், ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தா குழந்தைக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது, குழந்தையோட பனிக்கூடத்துலேருந்து மோஷன் போயிருந்தது, அதை குழந்தை குடித்தா அதில் இன்ஃபெக்ஷன் வரும், லேட்டான இந்த குழந்தை இந்த தண்ணியை குடிச்சிருச்சுன்னா குழந்தை உயிருக்கு ஆபத்து, எந்த காரணத்தினால அறுவை சிகிச்சை செய்திருந்தாங்கன்னா அடுத்த முறை அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இல்லாமல் நல்ல பொசிஷனில் இருந்தால் நார்மல் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தாயின் உடல் நலம் கருதி சில தடவை அறுவை சிகிச்சை செய்யிருப்பாங்க. முதல் கர்ப்பத்தில் ஏதாவது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், சுகர் அதிகமாக இருக்கலாம், ஆனால் இப்போல்லாம் இது நார்மலாக இருந்தால் ஒரு நார்மல் ட்ரையல் விடலாம். ஆனால் எந்த ஒரு நார்மல் டெலிவரிக்கும், அதாவது சிசேரியனுக்கு அடுத்த முறையாக பண்ணும்பொழுது சில முக்கியமான விஷயங்கள் கவனிக்கணும். முதல் முக்கியமான விஷயம், உடல் எடை கேற்ற உயரம் இருக்கணும். 2, குழந்தையோட எடை அந்த கர்ப்பப்பையுடைய பெண்ணின் அளவுக்கு ஏற்ற அளவில் இருக்கணும். 3வது, இந்த ஸ்காரோட அளவில் நல்ல ஒரு ஆரோக்கியமான வழிமுறை இருக்கணும். 3வது, இந்த பெண்ணுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பெல்விஸ் ரீதியாகவோ எந்த பிரச்சனையும் இல்லை, இவை அனைத்தும் நார்மலாக இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சிகிச்சை முறையை நார்மல் டெலிவரி முடிவு செய்தால் கூட ஒரு தகுதி பெற்ற மருத்துவரை அணுகி எல்லா வசதிகளும் எமர்ஜென்சி சிசேருக்கு இருக்கிறது, சிசேரனுக்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்த நிலையில்தான் இந்த நார்மல் டெலிவரி முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த வகையில் இவற்றை சீராக கவனித்து செயல்படும்போது குழந்தையும் தாயும் ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நேர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள் மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும், அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் SMS மூலமாகவும் நேரடி தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500 11696 தொடர்பு கொள்ளவும்.